நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியிலிருந்து நாங்குநேரிக்கு அரசு பஸ் இயக்கப்படுகிறது. வள்ளியூர் பணிமனைக்கு சொந்தமான இந்த அரசு பஸ் இன்று பின்பக்க படிக்கட்டு இல்லாமலேயே இயங்கியது. பயணிகள் சிரமத்துடன் ஒரே வழியில் ஏறி இறங்கியதால் பஸ் நாங்குநேரி சென்றடைய வழக்கத்தை விட தாமதமானது. இதைவிட கொடுமை அந்த பஸ்ஸில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்ற மாணவர்கள் அதிக அளவில் இருந்தனர். படிக்கட்டே இல்லாத பின்பக்கம் கதவும் இல்லாமல் கூட்ட நெரிசலில் மாணவர்கள் நின்றபடியே செல்வது பார்ப்பவர்களை பதற வைக்கிறது. தமிழகத்தில் இயக்கப்படும் பல அரசு பஸ்கள் மோசமான நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பஸ்ஸுக்குள் மழைநீர் ஊற்றுவது, கியர் லிவர் கையோடு வருவது என பல சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன. நெல்லை மண்டல போக்குவரத்து கழகத்தில் இருந்து இயங்கும் பஸ்கள் மீதும் ஏற்கனவே பல்வேறு புகார்கள் உள்ளன. இப்போது படிக்கட்டே இல்லாமல் ஆபத்தான முறையில் இயக்குவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் பாதுகாப்பு கருதி தரமான பஸ்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.